ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் மாம்கஃபே. இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான பயோட்டின் ஸ்மூதி வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பயோட்டின் டெஃபிஷியன்சின்றது ரொம்ப ரேரான கேஸில் தான் நடக்கும். ஆனால் போஸ்ட் டெலிவரி இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது, எஸ்பெஷலி மெனோபாஸ் டைமில், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது அதிகப்படியாக ஏற்படும். அதுக்கு நம்ம பாடிக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கணும். அதை கடையில் வாங்கி கொடுக்கலாம், இல்லை வீட்டிலே இந்த மாதிரி செய்யலாம். கடையில் பயோட்டின் அப்படின்றது இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினாலேயா என்னன்னு தெரியல, இது மக்களுக்கு தேவைன்றதுனாலேயே அதிக விலை வச்சு வித்துட்ருக்காங்க. இது எப்படி வீட்டில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பயோட்டின் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். வைட்டமின் ஹெச் அப்படின்றது தான் பயோட்டின். பி காம்ப்ளெக்ஸ் நம்ம உடம்புக்கு தேவை, அதுதான். இப்போ பொதுவாக டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு முடி கொட்டுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பி காம்ப்ளெக்ஸ் மெடிசன் தான் கொடுப்பாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றது கீழே 4 பாயிண்டில் போட்டிருக்கு, பாருங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் இங்கே 5 பாதாம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியோட எக்ஸாக்ட் ரேஷியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 5 பாதாமை நான் 15 நிமிஷம் சோக் பண்ண வைக்கிறேன். அதே சமயம் 3 டேபிள் ஸ்பூன் ரோல்டு ஓட்ஸ், ஓல்டு ஃபேஷன்டு ரோல்டு ஓட்ஸ். இந்த ரெசிபிக்கு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்துக்காதீங்க. இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், ஓட்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. ரோல்டு ஓட்ஸில் கம்பேரிட்டிவ்லி ஃபைபர் ஜாஸ்தி, நமக்கு தேவையான மெக்னீஷியமும் ஜாஸ்தி, அதனால அப்படி எடுத்துக்கோங்க. ரோல்டு ஓட்ஸ், ஓல்டு ஃபேஷன்டு ரோல்டு ஓட்ஸ், அதை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை கோல்டு வாட்டரில் போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அதுவும் 15 நிமிஷம் சோக் ஆக போகுது. நான் இங்கே பைனாப்பிள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஆப்பிள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை விட ஆப்பிள் ரொம்பவே எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். இல்லைனா ஒரு ஃபுல் பனானா யூஸ் பண்ணலாம். இங்கே நான் கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது 3 எடுத்திருக்கேன். அன்ரோஸ்டட் தான், 3 ரோஸ்ட் ஆகலை. 2 டேட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பீனட் பட்டர். இது கூடவே நம்ம கொஞ்சம் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம். கொக்கோ பவுடரும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சர்க்கரை சேர்க்காத 100% பியோர் கொக்கோவா பவுடர் ரொம்ப நல்லது உடம்புக்கு, நம்ம ஹேருக்கு, நெயில்ஸ்க்கெல்லாம். கூடவே நான் இங்கே பிளான்ட் பேஸ்டாக தயாரிக்கிறதுனால சோய் மில்க் எடுத்திருக்கேன். அண்ட் சோய் மில்கில் நிறைய பயோட்டின் இருக்குது, நேச்சுரல் பயோட்டின் அதிகமாக இருக்குது. இல்லைனா நீங்கள் நார்மல் பசும்பாலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த பாதாமை நம்மளால் இப்படி ஈஸியாக பீல் பண்ண வரும். தோலை சேர்த்துக்காதீங்க. பாதாம் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் தோல் எடுத்துட்டு தான் பாதாமை சாப்பிடணும். இப்போ இந்த ஊற வச்சிருந்த ஓட்ஸை ஒரு தடவை நம்ம கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம், ரின்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இருந்த டஸ்ட்டும் வந்துடும், அதனால ரின்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்மூதியாக இருக்கும். நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து கலந்துக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு 2 மாதம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு 60 டேஸ் இதை டெய்லி சாப்பிட்றது த்ரூ அவுட் லைஃப் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அது ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனால் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் 60 டேஸாவது வெயிட் பண்ணணும். எவ்ரி டே எடுத்துக்கணும், ஒரு நாள் தவறாமல். ஏன்னா இதோட எஃபெக்ட்ன்றது டெய்லி நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நமக்கு டிமாண்ட் பண்ணும் பாடி இந்த பயோட்டின் ட்ரிங்கை நம்ம கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு ரெகுலராக ஒரு 60 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஹேர் ஃபாலில் நல்ல எஃபெக்ட் தெரியும். ஹேர் ஃபால் குறைஞ்சி முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். ஒரு டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், 1 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் டேட்ஸ். டேட்ஸ் வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே மெட்ஜூல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன டேட்ஸ் இருக்கோ அதை பிட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பம்ப்கின் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன். இந்த ட்ரிங்க் போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு 2 விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகும். ஒன்று வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், இன்னொன்று மில்க் செக்ரீட் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாக்டேஷன் ஸ்மூதியாகவும் இதை சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக ஸ்மூதி வேணுமோ அவ்வளோ நீங்கள் மில்க் சேர்த்துக்கலாம். இங்கே 1.5 டீஸ்பூன் பீனட் பட்டர் சேர்த்துருக்கேன். பீனட் பட்டரும் கடையில் பியூராக 100% பீனட் பட்டர் மட்டும் இன்க்ரீடியன்ஸில் போட்டிருக்கான்னு வந்து வாங்கி பாருங்கள்.
சால்ட் லிட்டில் பிட் ஓகே, பட் சுகர் இருக்கவே கூடாது, ஹனியும் இருக்கக்கூடாது. நம்மளோட பயோட்டின் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். கூடவே 60 நாள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் க்ரோத்தில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதையும் நமக்கு தெரியப்படுத்துங்க. திரும்ப அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பை பை.